நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உளுத்தம் பருப்பு வடை செய்வது எப்படி. உளுத்தம் பருப்பை வச்சு நல்லா டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வடை செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. 1 hour மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, தேவையான அளவு உப்பு. ஸோ மிக்ஸி ஜாரில் இஞ்சி இதை எடுத்துக்கிட்டோம். நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துகிட்டு இஞ்சி போட்டாச்சு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய வாணலியை ஃபஸ்ட்டு அதை காய வச்சுட்டு அதில் எண்ணெயை கொஞ்சம் சூடுபடுத்தி வைக்கணும். எண்ணெயை கொஞ்சம் சூடுபடுத்தி வைக்கணும். இந்த பக்கம் சிம்மில் சூடுபடுத்தி வைக்கலாம். பாருங்கள் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சாச்சு. இப்போ நான் வடை வந்து ரவுண்டெல்லாம் தட்டி போட போகிறதில்ல, ஸ்பூனில் எடுத்து எடுத்து எண்ணெயில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்த்துக்கோங்க. இப்படி கையை இப்படி கொஞ்சம் மேலே இப்படி வச்சிங்கன்னா உங்கள் கையில் லைட்டாக ஆவி வரும். கையை உள்ளே கொண்டு போயிடாதீங்க, கையை இப்படி மேலே வச்சு பாருங்கள் கடாய்க்கு மேலே இந்த டிஸ்டன்ஸில். ஸோ ஆவி வந்தால் ஆவி கையில் பட்டதுன்னா எண்ணெய் காய்ந்து விட்டது. இப்போ நீங்கள் வடையினோடனே நான் தட்டி தட்டி ரவுண்டு ஷேப்பில் போடுவேன்னு நினச்சிப்பீங்க, அதுதான் இல்லை. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பூனில் எடுத்து போட போகிறேன். பாருங்கள் மாவை ஸ்பூனில் எடுத்து சிம்பிளாக அதில் போடுறோம். சிம்பிளாக எண்ணெயில் ஸ்பூனில் எடுத்து ஜஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்துட்டு அப்படியே போடணும். அவ்வளோதான், மூணால் எடுத்து போடுறோம் சிம்பிளாக. இந்த மாதிரி அடிக்கடி இப்படி திருப்பி விடுங்க, திருப்பி விடணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கையால் தட்டின வடை இல்லை, ஸ்பூனால் எடுத்து போடுது. எவ்வளோ ப்ளஃப்பியாக வருது பாருங்கள், சூப்பராக. கொஞ்சம் அப்பப்போ சிம்மு கொஞ்சம் ஹை, அந்த சூடுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து உங்களோட எண்ணெயோட சூடுக்கு ஏற்றாப்புல கேஸ் வந்து ஹை இல்லைன்னு லோவில் வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட சேனல் பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணிவிடுங்க, நான் கொஞ்சம் சந்தோஷமாகிடுவேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற அப்டேட் வீடியோஸ்லாம் கிடைக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வடை. இது வந்து ரொம்ப நல்லது, கிட்ஸுக்கு அவ்வளோ நல்லது. எண்ணெய் இருக்குது ஓகே பா, அக்செப்டபுள். அட் த சேம் டைம் கடையில் உள்ள முறுக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி வீட்டில் ஹைஜீனிக்காக பண்ணி கொடுக்கலாம். இதில் உளுத்தம் பருப்பு, இஞ்சி, மிளகு எல்லாம் சேர்ந்தது இருக்கிறதுனால உடம்புக்கும் சத்து உள்ளது.